எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய நாள் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தை தொழிலாளர் அகற்ற வேண்டும் என்று நம்முடைய தமிழக அரசு, அதாவது நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததால் அனைத்து குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள், தொழிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 2004 நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கு கட்டாய ஆரம்ப கல்லூரியை கொண்டு வந்தார்கள். அதனால் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்ல கட்டாயம் ஏற்படுத்தியதால் அனைத்து குழந்தைகள் தொழிற்சாலைகளுக்கு செல்வதை நிறுத்தப்பட்டது. அதனால் நம்முடைய தமிழக அரசு குழந்தை தொழிலாளர் அகற்றுவதில் முதன்மை மாநிலமாக இன்றைய நாள் திகழ்கின்றது. நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய காலையில் நீங்களும் நாளிதழ்களில் பார்த்திருப்பீர்கள், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம், ஆனால் அது குழந்தைகள் செய்தால் பாவம் என்ற ஒரு நல்ல அருமையான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் மிகவும் ஒரு சிறந்த ஸ்டேட்மெண்டாக இருக்கின்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன அடங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதில் என்ன கூறப்படுகின்றது என்றால், அனைத்து குழந்தைகள் தொழில் செய்யக்கூடாது, தமிழகத்தில் வாழும் அனைத்து குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று இதில் அடங்கியுள்ளது. நம்முடைய மத்திய அரசு 14 வயதிற்குள் உட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடாது என்பதும், அது மட்டும் இல்லாமல் 14 இருந்து 18 வயது வரை அந்த வளரிளம் பருவ குழந்தைகள் அபாகரமான தொழில்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை திருத்தி, அதாவது 2016 திருத்தி அமல்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் படி இன்றைய நாள் நம்முடைய தமிழகத்தில் அனைத்து நம்மளுடைய லேபர் ஆஃபீஸர்ஸ்கள் அதை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தொழிற்சாலைகளில் ஒவ்வொரு நாளும் அங்கு கண்காணிக்கப்படுகின்றது. குழந்தை தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு அங்கிருந்து அழைத்து நம்முடைய சிறப்பு மையங்கள், சிறப்பு பள்ளிகள் இருக்கின்றன. நம்முடைய தமிழகத்தில் 15 டிஸ்ட்ரிக்ட்களில் இந்த சிறப்பு மையங்கள் செயல்படுகின்றனர். இங்கிருந்து மீட்டு எடுக்கப்பட்ட குழந்தைகள் இந்த சிறப்பு மையங்களில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ட்ரைனிங் தந்த பிறகு முறையான பள்ளியில் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்றைய நாள் இன்ஜினியர் ஆகவும் ஆசிரியர்களாகவும் மருத்துவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை தொழிலாளர்கள் மீட்டெடுக்கப்பட்டது, 11 தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 குழந்தைகள் மீட்டெடுக்கப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா நம்மளுடைய தலைமையின் ஆணைப்படி நான் அதில் கலந்து கொள்வேன். நம்முடைய தலைமை என்ன முடிவெடுக்கின்றதோ அது என்னுடைய முடிவாகும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.